ஹாய், நம்ம இந்த வீடியோவில் பர்சனாலிட்டி டெஸ்ட் அப்படிங்கிற ஒரு கேம் வந்து விளையாட போகிறோம். ஸோ அந்த பர்சனாலிட்டி டெஸ்ட் அப்படிங்கிற கேமோட ரூல்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நான் வந்து 10 சிம்பிளான க்வெஸ்சன்ஸ் வந்து உங்கள்கிட்ட கேட்போம். ஸோ நீங்கள் டெய்லியும் செஞ்சு செய்கிறது, காலையிலேருந்து நைட் நீங்கள் தூங்க போகிறதுக்குள்ளே நீங்கள் ஒரு சில வேலைகள்லாம் செய்வீங்களா, அந்த வேலைகளுக்கெல்லாம் ஏற்ற மாதிரி நான் சில க்வெஸ்சன்ஸ் கேட்பேன், அதுக்கான சாய்ஸும் கொடுப்பேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சாய்ஸஸ்லாம் நான் சொல்லுவேன்ல, அப்போ எது உங்களுக்கு கரெக்டாக பொருந்தது அப்படிங்கிற சாய்ஸ் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏபிசி அப்படிங்கிற ஆப்ஷனில் வந்து, ஏபிசிடி அப்படிங்கிற ஆப்ஷனில் வந்து நான் சொல்லுவேன், அதில் எது உங்களுக்கு கரெக்டாக பொருந்தது அப்படின்னா அந்த ஆப்ஷனோட நம்பர் மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏ அப்படின்னா ஏ நோட் பண்ணிக்கோங்க, பி அப்படின்னா பி நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த மாதிரி நோட் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் கடைசியில் வந்து நான் மார்க் சொல்லுவேன். அதாவது ஆப்ஷன் ஏக்கு இதுதான், அதாவது ஃபர்ஸ்ட் க்வெஸ்சனுக்கு ஆப்ஷன் ஏக்கு மார்க் வந்து இவ்வளோ, ஸோ ஆப்ஷன் பிக்கு மார்க் இவ்வளோ அப்படிங்கிற மாதிரி நான் கடைசியில் சொல்லுவேன். அது அந்த நீங்கள் ஆப்ஷன் நைனில் எழுதியிருப்பீங்கல்ல, அந்த ஆப்ஷனுக்கு மேலே அந்த மார்க் எழுதிக்கோங்க. கடைசியில் அதை ஆட் பண்ணதை வச்சு பர்சனாலிட்டி எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை பற்றி பார்க்கலாம். இது எங்கெல்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பர்சனாலிட்டி டெஸ்ட் அப்படிங்கிறது, இப்போ நம்ம வரதுக்கு வேலைக்கு போகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஏதோ ஒரு கம்பெனிக்கு ஒரு எம்என்சியோ ஏதோ ஒரு சாதாரண கம்பெனி நம்ம வேலைக்கு போனோம் அப்படின்னா கூட, ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ரிட்டன் டெஸ்ட் அப்படின்னு ஒன்று வைப்பாங்க. அந்த ரிட்டன் டெஸ்ட்ல அவங்க என்ன கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்டிடியூட் கேட்பாங்க, வேர்பல் கேட்பாங்க. அதே சமயத்தில் இந்த பர்சனாலிட்டி டெஸ்ட் கொஸ்டின்ஸுமே நிறைய கம்பெனிஸ் கேட்பாங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய குரூப்போட போய் நம்ம வேலை செய்ய போகிறோம், ஒரு டீமோட தான் நம்ம வேலை செய்ய போகிறோம் எப்படி இருந்தாலும். ஸோ அவங்க மனுஷங்க இருப்பாங்க, அவங்க கூட நம்ம பழகியாகணும். அதனால ஒருத்தனோட பர்சனாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி டெஸ்ட் வைப்பாங்க. அந்த டெஸ்ட் வந்து நம்ம இப்போ ஸ்டார்டிங்லேயே பண்ண போகிறோம். அதாவது நம்ம வேலைக்கு போகிறோமா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் இல்லை, அதுக்கு முன்னாடி நம்ம பர்சனாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்மளே தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கான ஒரு வீடியோ தான் அது. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 10 கொஸ்டினில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து எப்போ பெஸ்ட்டாக ஃபீல் பண்ணுவீங்க அப்படிங்கிறது, அதாவது காலையிலேருந்து நைட் வரைக்கும் எடுத்துக்கோங்க, அந்த டைமில் நீங்கள் எப்போ பெஸ்ட்டாக ஃபீல் பண்ணுவீங்க. அதாவது ஒரு சிலர் காலையில் வந்து பெஸ்ட்டாக ஃபீல் பண்ணுவாங்க, அதாவது ஏர்லி மார்னிங்கில் பெஸ்ட்டாக ஃபீல் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஆப்ஷன் ஏ அப்படிங்கிறது போட்டுக்கோங்க. ஸோ அந்த ஆப்ஷன் ஏ வந்து காலையில் டைம் வந்து பெஸ்ட்டாக ஃபீல் பண்ணுறது. ஆப்ஷன் பி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆஃப்டர்நூனும் ஏர்லி ஈவினிங்கும் பெஸ்ட்டாக ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா, ஆஃப்டர்நூனும் ஏர்லி ஈவினிங்கும் நான் பெஸ்ட்டாக ஃபீல் பண்ணுவேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆப்ஷன் பி போட்டுக்கோங்க. ஆப்ஷன் சியில் வந்து லேட் நைட், ஸோ லேட் நைட் தான் நான் இந்த பெஸ்ட்டாக ஃபீல் பண்ணுவேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆப்ஷன் சி அப்படிங்கிறது போட்டுக்கோங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் க்வெஸ்டின். செகண்ட் க்வெஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக எப்படி நீங்கள் நடப்பீங்க அப்படிங்கிறது. இப்போ சிலர்லாம் எப்படி நடப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ லாங் ஸ்டெப் வச்சு ஷார்ட் ஸ்டெப் வச்சு அப்படி சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி நீங்கள் எப்படி நடப்பீங்க அப்படின்னு பார்த்துக்கோங்க நார்மலாக நீங்கள் நடக்கும்போது. ஆப்ஷன் ஏ அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபாஸ்ட்டாக நடப்பீங்க லாங் ஸ்டெப் வச்சு, அதாவது லாங் ஸ்டெப் வச்சு நீங்கள் ஃபாஸ்ட்டாக நடப்பீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ போட்டுக்கோங்க. ஆப்ஷன் பி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபாஸ்ட்டாக தான் நடப்பீங்க ஆனால் ஷார்ட் ஸ்டெப்ஸோட, அதாவது ஷார்ட் ஸ்டெப்ஸ் வச்சு நிறைய பேர் ஃபாஸ்ட்டாக நடப்பாங்கல்ல, அந்த மாதிரி நீங்கள் ஒருத்தங்களை இருந்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் பி அப்படிங்கிறது போட்டுக்கோங்க. ஆப்ஷன் சி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நேராக இப்படி நிமிந்து பார்த்துட்டு எல்லாருமே பார்த்து எல்லாரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்துட்டு ஒரு நார்மலான ஒரு ஸ்பீடில் நடக்கிற ஒருத்தங்களாம் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சி அப்படிங்கிறது போட்டுக்கோங்க. ஆப்ஷன் டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, வேகமாக நடப்பீங்க, அதாவது லெஸ் ஃபாஸ்ட், அதாவது நார்மலான ஸ்பீட், வேகமாக இல்லை, நீங்கள் நார்மலான ஸ்பீடில் தான் நடப்பீங்க ஆனால் தலையை வந்து கீழ் பார்த்த மாதிரி நடப்பீங்க, அதாவது தலை இப்படி தொங்க போட்டு நடந்த நிறைய பேர் நடப்பாங்கல்ல, அந்த மாதிரி நடந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஆப்ஷன் டி அப்படிங்கிறது போட்டுக்கோங்க. அண்ட் ரொம்ப ஸ்லோவாக நடப்பீங்க அப்படின்னா ஆப்ஷன் இ அப்படிங்கிறது போட்டுக்கோங்க. ஸோ இ அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து நீங்கள் ரொம்பவே ஸ்லோவாக நடப்பீங்க அப்படிங்கிறது. மூணாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வென் டாக்கிங் டு ஃப்ரெண்ட்ஸ், அதாவது யார்கிட்டயாச்சும் நீங்கள் பேசுகிறீங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு இல்லை, ஏதோ ஒரு மனுஷன் கூட நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி பேசும்போது உங்களோட பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது மூணாவது க்வெஸ்சன். அந்த க்வெஸ்சனில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் ஏ அப்படிங்கிறது, நீங்கள் வந்து கையை கட்டி பேசுனீங்க அப்படின்னா, அதாவது நம்ம ஆர்ம்ஸ் ஃபோல்ட் பண்ணி பேசுவோம்ல, அந்த மாதிரி பழக்கம் நிறைய பேருக்கு இருக்கும், அந்த மாதிரி பேசுனீங்க அப்படின்னா நீங்கள் ஆப்ஷன் ஏ அப்படிங்கிறது போட்டுக்கோங்க. ஆப்ஷன் பி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹேண்ட்ஸ் கொலாப்ஸ், அதாவது நம்ம கையெல்லாம் பின்னி பின்னி பேசுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி நீங்கள் கையை வந்து கொலாப்ஸ் பண்ணி ஹேண்ட்ஸ் கொலாப்ஸாக நின்று இன்னொருத்தங்க கூட பேசுவீங்க அப்படின்னா ஆப்ஷன் பி போட்டுக்கோங்க. ஆப்ஷன் சி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ரெண்டு கையும் ஹிப்ஸ் மேலே வச்சு, அதாவது இடுப்பு மேலே உங்கள் ரெண்டு கையுமே வச்சு இன்னொருத்தங்க கூட நீங்கள் பேசுவீங்க அப்படின்னா ஆப்ஷன் சி போட்டுக்கோங்க. ஆப்ஷன் டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆப்போசிட்டில் பேசுகிற ஒருத்தங்களை டச் பண்ணி பேசுறது, இல்லை ஏதாச்சும் பண்ணிட்டு அவங்க டச் பண்ணி பேசுறது நான் பேசிக்காக. ஸோ ஆப்ஷன் டி வந்து இன்னொருத்தங்களை டச் பண்ணி பேசுனீங்க அப்படின்னா ஆப்ஷன் டி அப்படிங்கிறது போட்டுக்கோங்க. ஆப்ஷன் இ வந்து இந்த நம்ம ஃபேஸையும் நம்ம டச் பண்ணிக்க, அதாவது இந்த மாதிரி இப்படி தேய்க்கிறது, இல்லை இயர்ஸை டச் பண்ணுறது, தலையை சொல்லிடுறது, இந்த மாதிரி பண்ணிட்டு நீங்கள் பேசுவீங்க அப்படின்னா ஆப்ஷன் இ அப்படிங்கிறது போட்டுக்கோங்க. இது வந்து மூணாவது க்வெஸ்சன், எப்படி நீங்கள் இன்னொருத்தங்க கூட பேசுவீங்க அப்படிங்கிறது. நாலாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணுற ஒரு டைம், அதாவது நீங்கள் ஒரு இடத்துல உட்காருங்க, ஏதாச்சும் எல்லாம் வேலையுமே செஞ்சு முடிச்சு வந்து ஒரு கலைப்பாக வந்து ஒரு இடத்துல உட்காருங்க அப்படின்னா எந்த மாதிரி நீங்கள் உட்காருவீங்க அப்படிங்கிறது. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஆப்ஷன் ஏ என்னென்னு பார்த்தீங்கன்னா, யோர் நீஸ் பென் வித் யோர் லெக்ஸ் நெய்தர் சைட் பை சைட், அதாவது முட்டி போட்டு உட்காரு, அதாவது உங்களோட கால் வந்து பென் பண்ணி நீங்களோட ரெண்டு காலுமே வந்து வேறு வேறு சைடு ஆப்போசிட் சைடில் வந்து இப்படி சாஞ்சு உட்காரும் அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி வந்து
பேப்பர் அப்படின்னு உட்காரது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நீங்கள் உட்காந்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஆப்ஷன் ஏ போட்டுக்கோங்க. ஆப்ஷன் பி என்னன்னு பார்த்தீங்கன்னா லெக்ஸ் கிராஸ்ட், அதாவது கால் மேலே கால் போட்டு உட்காருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, கால் மேலே கால் போட்டு உட்கார ஒருத்தங்களா இருந்தீங்கன்னா ஆப்ஷன் பி போட்டுக்கோங்க. ஆப்ஷன் சி வந்து லெக்ஸை வந்து நேராக வச்சுக்கிட்டு, அதாவது லெக்ஸை வந்து நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி வச்சுக்கிட்டு இன்னொரு காலத்துக்கு இன்னொரு கால் மேலே போட்டு உட்காரதா இருந்தீங்க அப்படின்னா, உட்காரவங்களா இருந்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சி அப்படிங்கிறது போட்டுக்கோங்க. அண்ட் ஆப்ஷன் டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெக்ஸ் கர்ல் அண்டர் யூ, அதாவது ஒரு கால் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் உட்காருவாங்க, உட்காரும் போதே ஒரு காலை வந்து நல்லா பெண்ட் பண்ணி அந்த கால் மேலே உட்காருவாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் உட்கார ஒருத்தங்களா இருந்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் டி அப்படிங்கிறது போட்டுக்கோங்க. ஸோ ஃபோர்த் க்வெஸ்சன் வந்து எப்படி நீங்கள் உட்காருவீங்க அப்படிங்கிறது. ஃபஸ்ட் க்வெஸ்சன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு யாராச்சும் வந்து உங்களை ஒரு ஃபன் பண்ணுறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களா, யாராவது வந்து ஒருத்தங்க உங்கள்கிட்ட ஒரு காமெடி சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் அதுக்கு எப்படி சிரிப்பீங்க அப்படிங்கிறது. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சிரிப்பு, அதாவது ஒரு அப்ரிசியேஷன் லாஃப் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு ஹா ஹா அப்படின்னு நல்லா எல்லாருக்குமே கேட்குற மாதிரி சிரிப்பாங்கள்ல, அந்த மாதிரி சிரிக்கிற ஒருத்தங்களா நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ அப்படிங்கிறது போட்டுக்கோங்க. ஆப்ஷன் பி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சத்தமாக சிரிக்க மாட்டீங்க ஆனால் சிரிப்பீங்க, அதாவது நீங்கள் சிரிப்பீங்க அது காம்படிஷன் ஒருத்தவங்க மட்டும்தான் கேட்கும், அந்த மாதிரி நீங்கள் ஒரு சிரிப்பு சிரிச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து பி அப்படிங்கிற ஆப்ஷன் போட்டுக்கோங்க. சி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹா அப்படின்னு சொல்லி நிறுத்திடுவாங்களா, அதாவது ஒரு சின்ன ஷாக்கோட ஒரு சின்ன சிரிப்பு வரும்ல, அந்த மாதிரி தான் யாராச்சும் ஒருத்தங்க என்கிட்ட காம்படிஷனில் நான் சிரிப்பேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் ஆப்ஷன் சி அப்படிங்கிறது போட்டுக்கோங்க. இல்லை சிம்பிளாக அந்த அந்த வாய் மட்டும் சைடாக ஒரு போயிட்டு வரும்ல, ஒரு சின்ன ஸ்மைல் மட்டும் கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி நீங்கள் ஸ்மைல் கொடுக்குற ஒருத்தங்களா இருந்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் டி அப்படிங்கிறது போட்டுக்கோங்க. ஆறாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வென் யூ கோ டு அ பார்ட்டி, ஒரு பார்ட்டியோ இல்லை ஒரு சோஷியல் கேதரிங்கோ நீங்கள் போகிறீங்க, நிறைய பேர் அங்கே இருக்காங்க, அந்த மாதிரி இடத்துக்கு நீங்கள் போகும்போது உங்கள் ப்ரெசன்ஸை நீங்கள் எப்படி கன்ஃபார்ம் பண்ணுவீங்க அப்படிங்கிற விஷயம் இது. ஸோ நீங்கள் வந்து அங்கே போகிறீங்க ஒரு பெரிய பார்ட்டிக்கு நீங்கள் போகிறீங்க, அந்த பார்ட்டியில் போய் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ வந்து என்னென்னா நீங்கள் வந்து ஒரு பெரிய என்ட்ரன்ஸ், அதாவது எல்லாருமே நம்மளை பார்க்குற மாதிரி ஒரு என்ட்ரன்ஸ் எல்லாம் கொடுப்பாங்கள்ல, நல்லா சத்தம் போட்டு அந்த பார்ட்டியை வந்து என்ஜாய் பண்ணுற மாதிரி உள்ள என்ட்ரு ஆவாங்க, அந்த மாதிரி ஒரு ஒரு பெரிய என்ட்ரன்ஸ் நீங்கள் கொடுப்பீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ அப்படிங்கிறது போட்டுக்கோங்க. ரெண்டாவது ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா சைலண்ட்டாக போய் அந்த பார்ட்டி அப்படி நடந்துகிட்டே இருக்கும்போது அந்த பார்ட்டியை நீங்களும் கலந்துக்கிறது, எல்லாருமே ஆடிட்டு இருக்காங்க அப்படின்னா நீங்கள் அப்படியே சைலண்ட்டாக உள்ள போகிறீங்க, அப்படியே நீங்கள் மறுபடியும் அந்த பார்ட்டியோட கலந்து நீங்கள் அவங்க ஆடிட்டு இருக்காங்கன்னா நீங்களும் சேர்ந்து ஆடுறீங்கன்னா ஆப்ஷன் பி போடுவோம். இந்த மாதிரி நீங்கள் செய்வீங்க அப்படின்னா ஆப்ஷன் சி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைலண்ட்டாக என்ட்ரு ஆகுறீங்க, யாருக்குமே தெரியாத மாதிரி ஒரு மூலையில் போய் நின்றுக்கிறீங்க. ஸோ யாருமே நோட்டீஸ் பண்ணாத ஒரு இடத்துல போய் நின்றுக்கிட்டு எல்லாருமே பண்ணுறதை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ஒருத்தங்களா இருந்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சி அப்படிங்கிறது போட்டுக்கோங்க. இது வந்து ஒரு சோஷியல் கேதரிங்கில் நீங்கள் எப்படி நடந்துக்குவீங்க அப்படிங்கிறது. செவன்த் க்வெஸ்சன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க, அதாவது நீங்கள் ஒரு பெரிய வேலை செஞ்சுட்ருக்கீங்க, அந்த மாதிரி நீங்கள் ஒரு பெரிய வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது ஒரு பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், பேசிக்காக அந்த மாதிரி ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது யாராச்சும் உங்களை டிஸ்டர்ப் பண்ணாங்க அப்படின்னா, யாராச்சும் வந்து நடுவில் வந்து நோண்டிட்டு இருந்தாங்க அப்படின்னா அப்போ நீங்கள் எப்படி சொல்வீங்க, அதாவது இதை இதை பாரு எப்படி இருக்குது அப்படிங்கிற பாரு அப்படின்னு யாராச்சும் சொன்னாங்க அப்படின்னு உங்கள்கிட்ட நீங்கள் அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க அப்படிங்கிறது. ஆப்ஷன் ஏ என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சரி காமிடா நான் வேலை செஞ்சுட்டு தான் இருக்கேன் இருந்தாலுமே காமிடா நான் என்னென்னு பார்க்குறேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிற ஒருத்தங்களா இருந்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ அப்படிங்கிறது போட்டுக்கோங்க. ஆப்ஷன் பி என்னன்னு பார்த்தீங்கன்னா டக்குனு கோவம் வந்துடும் ஒரு சிலருக்கு, அதாவது ஏதாச்சும் பயங்கரமாக வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க, யாராச்சும் வந்து நோண்டாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சடனாக பயங்கரமாக கோவம் வரும், ஒரு இரிட்டேட் ஆகிற மாதிரி இருக்கும், அந்த மாதிரி உங்களுக்கு ஆச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஆப்ஷன் பி அப்படிங்கிறது போட்டுக்கோங்க. ஆப்ஷன் சி என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு பயங்கரமாக எக்ஸ்ட்ரீம், அதாவது இந்த ரெண்டுமே இல்லாமல் வேறு மாதிரி ஏதாச்சும் ஒரு ரியாக்ஷன் கொடுப்பீங்கள, சரி காட்டுறா அப்படின்னு சொல்லாமல் இரிட்டேட் ஆகிட்டு சரி காட்டித்தோடா அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த நான் ஃபர்ஸ்ட் சொன்ன ரெண்டு ஆப்ஷனுமே இல்லாமல் வேறு ஏதாச்சும் உங்களுக்கு செய்வீங்களா, அந்த மாதிரி செய்கிற ஒருத்தங்களா இருந்தீங்க அப்படின்னா சி அப்படிங்கிற ஆப்ஷன் போட்டுக்கோங்க. கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த கலர் பிடிக்கும் அப்படிங்கிறது. இப்போ வந்து உங்களுக்கு ஆரஞ்சு கலர் பிடிக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஆரஞ்சு இல்லை ரெட் கலர் பிடிக்கும் அப்படின்னா ஆப்ஷன் ஏ போட்டுக்கோங்க. பிளாக் கலர் பிடிக்கும் அப்படின்னா ஆப்ஷன் பி போட்டுக்கோங்க. எல்லோ அண்ட் லைட் ப்ளூ உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா சி போட்டுக்கோங்க. கிரீன் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா டி போட்டுக்கோங்க. டார்க் ப்ளூ அண்ட் பர்பிள்னா இ, ஒயிட் அப்படின்னா எஃப், ப்ரௌன் அண்ட் கிரே அப்படின்னா உங்களுக்கு ஜி. ஸோ இந்த எந்தெந்த கலர் நான் சொன்ன கலரில் உங்களுக்கு எந்த ஆப்ஷன் பிடிக்கும் அப்படின்னா அந்த ஆப்ஷன் வந்து போட்டு வச்சுக்கோங்க. இது வந்து எட்டாவது க்வெஸ்சன். ஒன்பதாவது க்வெஸ்சன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு லாஸ்ட் ஃபியூ மொமெண்ட்ஸ், அதாவது நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி, தூங்க போகிறதுக்கு முன்னாடி எப்படி நீங்கள் லேண்ட் ஆவீங்க அப்படிங்கிறது. ஸோ அது எப்படி அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ வந்து நீங்கள் வந்து அப்படியே ஸ்ட்ரெச் பண்ணி தூங்கிடுவீங்க அப்படின்னு, அதாவது போன உடனே நீட்டிப்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபேஸ் வந்து வானத்தை பார்த்த மாதிரி இப்படி படிப்பீங்க அப்படின்னா, ஸ்ட்ரெச் பண்ணி படிப்பீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ அப்படிங்கிறது போட்டுக்கோங்க. ஆப்ஷன் பி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இப்படி கவுந்து படுப்பாங்களே சில பேர், அதாவது ஃபேஸ் வந்து ஸ்டொமக் வந்து கீழே போன மாதிரி படுப்பாங்களே, அந்த மாதிரி கீழ் பக்கமாக திரும்பி படிப்பீங்க அப்படின்னா நீங்கள் ஆப்ஷன் பி போட்டுக்கோங்க. ஆப்ஷன் சி என்னன்னு பார்த்தீங்கன்னா சைட்ல படுத்து இந்த ஒரு கர்வ் மாதிரி ஒரு பெண்ட் மாதிரி ஆயிடுவாங்கல்ல, ஸோ இந்த மாதிரி இந்த குறுக்கி படுத்துவாங்க அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி சைட்ல நீங்கள் படுத்து தூங்குவீங்க அப்படின்னா ஆப்ஷன் சி போட்டுக்கோங்க. ஆப்ஷன் டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட கை வந்து, அதாவது ஒரு ஒரு கை வச்சு இப்படி இப்படி வச்சு தூங்குவாங்கல்ல, அந்த மாதிரி நீங்கள் தூங்குற ஒருத்தங்களா இருந்தீங்க அப்படின்னா டி போட்டுக்கோங்க. இ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஃபேஸை வந்து கவர் பண்ணிட்டு தூங்குற, நிறைய பேர் ஃபேஸ் கவர் பண்ணிட்டு தூங்குவாங்க, அந்த மாதிரி ஃபேஸை கவர் பண்ணிட்டு நீங்கள் தூங்குவீங்க அப்படின்னா ஆப்ஷன் இ அப்படிங்கிறது போட்டுக்கோங்க. ஸோ பத்தாவது க்வெஸ்சன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா
வென் யூ ட்ரீம், அதாவது நீங்கள் தூக்கத்தில் உங்களுக்கு அதிகமாக எதில் கனவு வரும் அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது உங்களுக்கு தூங்கும்போது கனவு எதில் அதிகமாக வருது அப்படிங்கிறது. ஆப்ஷன் ஏ வந்து கீழே விழுகிற மாதிரி உங்களுக்கு நிறைய கனவு வருதா, உங்களுக்கு வந்து நிறைய பேர் வந்து கட்டிலேருந்து கீழே விழுகிற மாதிரிலாம் கனவு வரும், இல்லை பெரிய பில்டிங்லேருந்து கீழே விழுகிற மாதிரிலாம் கனவு வரும், அந்த மாதிரி உங்களுக்கு கனவு வந்துச்சு அப்படின்னா ஆப்ஷன் ஏ போட்டுக்கோங்க. ஆப்ஷன் பி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைட்டிங், அதாவது பயங்கரமாக சண்டை போட்டிருக்க மாதிரி, இல்லை ஏதோ ஒரு விஷயத்து கூட போராடிட்டு இருக்கிற மாதிரியெல்லாம் உங்களுக்கு கனவு வந்துச்சு அப்படின்னா ஆப்ஷன் பி போட்டுக்கோங்க. ஏதாச்சும் ஒருத்தங்களை தேடுறீங்க, ஏதாச்சும் ஒரு பொருளை தேடுறீங்களோ, இல்லை ஏதாவது ஒரு மனுஷங்களை தேடுறீங்களோ, அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு தேடல் இருக்கிற மாதிரி உங்களுக்கு கனவு வந்துச்சு அப்படின்னா ஆப்ஷன் சி போட்டுக்கோங்க. பறக்கிற மாதிரியோ மிதக்கிற மாதிரியோ வந்துச்சு அப்படின்னா ஆப்ஷன் டி. இல்லை யூஸ்ஃபுல்லாக வந்து உங்களுக்கு ட்ரீமே வராது, தூக்கத்தில் வந்து எனக்கு ட்ரீமே வராது அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ட்ரீமே வராத ஒருத்தங்களாக இருந்தீங்கன்னா நீங்கள் ஆப்ஷன் இ போட்டுக்கோங்க. அண்ட் நீங்கள் வந்து ரொம்ப ப்ளசண்டான ஒரு ட்ரீம், உங்களுக்கு நம்மளுக்கெல்லாம் ஒரு ட்ரீம் எதாச்சும் ஓ நல்ல ஒரு கனவுடா அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு நல்ல கனவு உங்களுக்கு வரும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா எஃப் அப்படிங்கிற ஆப்ஷன் போட்டுக்கோங்க. ஸோ அந்த 10 கேள்விகளும் முடிஞ்சிருச்சு. நீங்கள் இதெல்லாம் எழுதி வச்சிருப்பீங்க, அதாவது இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் நீங்கள் எழுதிருப்பீங்க. அந்த ஆப்ஷனுக்கு நான் இந்த சைடில் வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி டிஸ்பிளே பண்ணுறேன். அந்த அந்த பாக்ஸில் வந்து எத்தனை மார்க், அதாவது இந்த ஆப்ஷனு கீழே இந்த மார்க் அப்படிங்கிற மாதிரி டிஸ்பிளே பண்ணுறேன். இந்த ஆப்ஷன் அதாவது ஆப்ஷன் ஏ அப்படின்னா அதில் 1 அப்படின்னா நீங்கள் அந்த ஆப்ஷன் ஏ அப்படிங்கிறத அதில் இருக்கிற அந்த மார்க் வந்து எடுத்து எழுதிக்கோங்க. ஸோ எடுத்து எழுதுனதுக்கப்புறம் நீங்கள் இந்த வீடியோ பாருங்கள், அப்படியே பேஸ் பண்ணி வச்சுட்டு நீங்கள் அதை பார்த்து எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மார்க் வரும், அதாவது கடைசியில் எல்லாத்தையும் ஆட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு மார்க் வரும்ல, அந்த மார்க் படி தான் உங்கள் கேரக்டர் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது உங்கள் பர்சனாலிட்டி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து 100% உண்மையாக தான் இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை, ஒரு ஃபன்னான ஒரு விஷயமா கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லாட்டி இது எனக்கு ஒத்துப்போகுது அப்படின்னா ஒத்துப்போகுது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள், ஒத்துப்போகலை அப்படின்னா ஒத்துப்போகலை அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60 and above, 60 மார்க்குக்கு மேலே யாராச்சும் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அவங்களோட கேரக்டர், அதாவது அவங்களோட பர்சனாலிட்டி இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன் ஷுட் ஹேண்டில் யூ வித் கேர்ஃபுல், அதாவது உங்களை ஒருத்தவங்க வந்து பயங்கர கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை யூ கிவ் இம்பார்ட்டன்ஸ் டு அப்பியரன்ஸ், நீங்கள் அப்பியரன்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற ஒருத்தங்களா இருப்பீங்க 60 mark எபோவ் வாங்குறவங்க. அண்ட் டாமினேட்டிங், அதாவது ஒரு இடத்துல நீங்கள் ஒரு போட்டி வைக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் தான் அங்கே ஃபர்ஸ்ட் வரக்கான நிறைய சான்சஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் வரக்கான சான்சஸ் எல்லாருமே டாமினேட் பண்ணி நீங்கள் ஃபர்ஸ்ட் வந்துருவீங்க அப்படிங்கிற மாதிரி ஒருத்தங்களா இருப்பீங்க 60 mark எபோவ் வாங்கியிருந்தா அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மற்றவங்க உங்களை பார்த்து அட்மையர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மற்றவங்களை பார்த்து வியந்து பார்ப்பாங்க, நல்லா வேலை செய்கிறாரு அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்கள. பாராட்டுக்கள் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து குவியும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் இந்த 60 mark மேலே வாங்கின ஒருத்தங்களா இருந்தீங்க அப்படின்னா, ஸோ இது வந்து 60 mark மேலே வாங்கினவங்களுக்கான ஒரு பர்சனாலிட்டி இப்படி தான் இருக்கும் அப்படின்னு ஒரு 4 points. அண்ட் 51 to 60 mark வாங்கியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ரொம்ப எக்ஸைட்டடான பர்சன் அண்ட் சார்மிங் பர்சன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நீங்கள் எக்ஸைட்டடாகவும் ரொம்ப சார்மிங்காகவும் இருக்கிற பர்சன். அண்ட் அட்டென்ஷன், அதாவது சென்டர் ஆஃப் அட்டென்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இப்போ ஒரு கூட்டத்துமா என்ன யாராச்சும் பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த கூட்டத்தில் நீங்கள் பேசுகிறதா எல்லாருமே கேட்டுட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி வந்து நல்லா பேசக்கூடிய ஒருத்தங்களா இருப்பீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை தான் பெர்ஃபார்ம் பண்ணாலுமே சரி நீங்கள் வந்து அந்த அட்டென்ஷன் சீக்கிங் அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. 51 to 60 mark இருக்கிறவங்க. அண்ட் குட் லீடர்ஸ், குயிக் டெசிஷன் மேக்கிங், ஸோ நல்ல லீடராகவும் இருப்பீங்க. சீக்கிரமாக ஏதாச்சும் ஒரு பிரச்சனை அப்படின்னா அதுக்கு நல்ல டெசிஷன் எடுக்கிறதா இருக்கட்டும், இல்லை ஏதோ ஒரு விஷயத்துக்கு நீங்கள் டெசிஷன் எடுக்கிறதா இருக்கட்டும் சீக்கிரமாக டெசிஷன் எடுத்துவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் கடைசி விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 51 to 60 போல்ட் அண்ட் லைக் அட்வென்ச்சர், அதாவது ரொம்ப போல்டாக நடந்துக்குவீங்க. அதாவது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி மற்றவங்க கூட பேசுகிறதா இருந்தாலும் சரி ரொம்ப போல்டாக பேசுவீங்க. அதே சமயம் அட்வென்ச்சர் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 51 to 60 எடுத்தவங்களுக்கு இதுதான் அந்த பர்சனாலிட்டி இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. 41 to 50 என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 41 mark 50 உங்களுக்கு மார்க் வந்திருக்கு அப்படின்னா நீங்கள் வந்து ஆல்வேஸ் இன்ட்ரெஸ்டட் இன் நியூ திங்ஸ், அதாவது புது விஷயத்து மேலே உங்களுக்கு வந்து ரொம்ப நாட்டம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. புதுசாக ஒரு விஷயம் கற்றுக்கணும், நான் இதை கற்றுக்கணும் இதை கற்றுக்கணும் புதுசு புதுசாக கற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி புதுசாக கற்றுக்கிற ஒருத்தங்களா இருப்பீங்க. அண்ட் எனர்ஜெட்டிக் பர்சன் அண்ட் ஆக்டிவ் அவுட் கோயிங், அதாவது ஒரு சர்க்கிள் போட்டு வச்சு இதுக்குள்ளே தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த சர்க்கிள்குள்ளே இருக்க மாட்டாங்க. சர்க்கிள் விட்டு வெளியே போகிற ஒரு ஆட்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 41 to 50 mark வாங்கின ஒருத்தங்க. அண்ட் ரொம்ப எனர்ஜெட்டிக்காகவும் ஆக்டிவாகவும் இருப்பாங்க. அண்ட் இவங்க வந்து ஹெட் வெயிட் அப்படிங்கிற விஷயத்தை அப்படியே அப்போஸ் பண்ணுற ஒருத்தங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஹெட் வெயிட்டடாக இருக்கக்கூடாது, இவங்களும் இருக்க மாட்டாங்க, இன்னொருத்தங்க இருந்தாலுமே ஹெட் வெயிட்டடாக இருக்கிறது தப்பு அப்படின்னு சொல்கிற ஒருத்தங்க வந்து இந்த இதுக்குள்ளே இருக்கிறவங்க, அதாவது 41 to 50 இருக்கிறவங்க. அண்டர்ஸ்டாண்டிங் அதர்ஸ் அண்ட் சியரிங் அப், ஸோ அண்டர்ஸ்டாண்டிங் அதாவது மற்றவங்களை புரிஞ்சு நடந்துக்கிறது. அதே சமயம் ஒருத்தன் வந்து டிப்ரெஸ்டாக இருந்தாலுமே சரி கீழே இருந்தாலுமே சரி அவனை வந்து சியரப் பண்ணி மேலே கொண்டு வர விஷயம் இருக்குல்ல, ஸோ அது வந்து இந்த 41 to 50 mark இருக்கிறவங்க வந்து நல்லா செய்வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் 31 to 40 வந்து எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப காஷனாக இருப்பாங்க, அதாவது ரொம்ப எச்சரிக்கையாக இருப்பாங்க. ஸோ எந்த ஒரு விஷயமும் செஞ்சாலுமே சரி
ரொம்ப எச்சரிக்கை செய்கிறதாகட்டும், இல்லை ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணுறதாகட்டும், இல்லை சென்சிபிளாக நடந்துக்கிறதாகட்டும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்களும் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 31 மார்க்லேருந்து 40 மார்க்கில் வாங்குறவங்க ரொம்ப காஷாக இருப்பாங்க, சென்சிபிள் அண்ட் ப்ராக்டிக்கலாக நடந்துக்குவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் நாட் மேக்கிங் ஃப்ரெண்ட்ஸ் ஈஸிலி. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஈஸியாக இவங்களால மேக்கே பண்ண முடியாது. ஸோ ஸ்பெசிஃபிக்காக சில ஃப்ரெண்ட்ஸ் தான் இருப்பாங்க, இவங்க வந்து ஈஸியாக ஃப்ரெண்ட்ஸ் மேக் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற விஷயமா சொல்கிறாங்க. அண்ட் ரொம்ப லாயலாக இருப்பாங்க, அதாவது இப்போ ஒரு ஃப்ரெண்ட் இருந்தாலுமே சரி, எந்த விஷயமா இருந்தாலும் சரி, ரொம்ப லாயலாக நடந்துக்குவாங்க. அதே மாதிரி அந்த பக்கம் இருக்கிறவங்களும் அவங்களுக்கு ரொம்ப லாயலாக இருக்கணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அண்ட் ரொம்ப கிளவர் பர்சன் அப்படின்னு சொல்கிறாங்க, அதாவது 31 to 40 மார்க் வாங்கினவங்க வந்து ரொம்ப கிளவர் பர்சனாக இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து 31 to 40 மார்க் வாங்கினவங்களுக்கு. 21 to 30 வாங்கினவங்களோட இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, பர்சனாலிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, ரொம்பவே காஷன், அதாவது ரொம்பவே எச்சரிக்கையாக இருப்பாங்க. ஸோ நம்ம இந்த 31 to 40 மார்க் பார்த்தோம்ல, அவங்கள விட பயங்கரமாக எச்சரிக்கையாக இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் எக்ஸ்ட்ரீம்லி கேர்ஃபுல் அப்படிங்கிறது டிஸ்கிரைப் பண்ணுறாங்க, அதாவது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பாங்க, ஒரு சின்ன தப்பு கூட செஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுல பயங்கர கேர்ஃபுல்லாக இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ட்ரஸ்ட், அதாவது எந்த விஷயத்தை வந்து இவங்க ரொம்ப நம்புவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, ஸ்லோ அண்ட் ஸ்டடி வின்ஸ் தி ரேஸ் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, ஸ்லோவாக போனால் ஸ்டடியும் மஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஸ்லோ அண்ட் ஸ்டடி அப்படிங்கிற விஷயத்தை ரொம்பவே நம்புற ஒருத்தங்களாக வந்து இந்த 21 to 30 மார்க் வாங்கியிருக்கவங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஒரு சர்ப்ரைஸ் பண்ணுறாங்க ஒருத்தங்க, அதாவது யாராச்சும் ஒருத்தங்க வந்து இவங்களை சர்ப்ரைஸ் பண்ணுறாங்க அப்படின்னா கூட, அந்த சர்ப்ரைஸையும் எக்ஸாமின் பண்ணுற ஒருத்தங்களாக தான் இருப்பாங்க. அதாவது இப்போ ஒருத்தங்க வந்து உங்களுக்கு ஒரு பெரிய கிஃப்ட் கொண்டு வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, ஒரு பெரிய கிஃப்ட் ஏதோ கிஃப்ட் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அந்த கிஃப்ட்டை வந்து வாங்கிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிஃப்ட் இனியே நம்ம கிஃப்ட் தரா, இந்த கிஃப்ட் தர வேண்டிய தேவையில்லை, எதுக்கு நம்ம கிஃப்ட் தரா அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறவங்களாம் நிறைய பேர் இருப்பாங்களா, நானே நிறைய பேர் பார்த்துருக்கேன். அந்த மாதிரி ஒருத்தங்க யோசிக்கிறவங்கலாம் இந்த 21 to 30 மார்க்குள்ள இருக்கிறவங்க. அண்ட் இவங்களை வந்து ஹேண்டில் பண்ண ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா ரொம்ப அதாவது ரொம்ப காஷனா, ரொம்ப எச்சரிக்கை இருக்கக்கூடிய ஒருத்தங்க, எந்த விஷயத்தையும் ரொம்ப கேர்ஃபுல்லா செய்யற ஒருத்தங்க, இவங்க கூட பழகிறவங்கலாம் கொஞ்சம் டஃபா தான் இருக்கும் இவங்க கூட பழகிறது அப்படிங்கிற விஷயம் சொல்றாங்க. ஏன்னா ஒரு அவங்க தப்பு பண்ணாலும் இவங்க சொல்லுவாங்க, அதாவது தப்பு பண்ண அப்படின்னு சொல்லுவாங்க, அதனால இவங்க கூட கொஞ்சம் பழகிறது கொஞ்சம் டஃப்பான ஒரு விஷயமா தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் 21 கம்மியா அவங்க மார்க் இருந்துச்சு அப்படின்னா, நீங்க வந்து எந்த மாதிரி ஒரு ஆள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஷையான ஒருத்தர் and nervous person. So மற்ற இன்னொருத்தவங்க கூட பேசுறதுக்கு வந்து ரொம்ப ஒரு ஷை அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்களே, அந்த மாதிரி நீங்கள் இருப்பீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ரொம்பவே நர்வஸாக, அதாவது ஏதாச்சும் ஒரு ரொம்ப பதட்டமாக ஒரு விஷயம், ஏதாச்சும் ஒரு புதுசாக ஒன்று செய்யணும் அப்படின்னா ரொம்ப பதட்டமாக இருக்கும், ஸ்டேஜ் ஃபியர் அப்படிங்கிற விஷயம்லாம் நிறைய பேருக்கு இருக்கும்ல, அந்த மாதிரி வந்து ரொம்பவே நர்வஸான பர்சன் நீங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த 21 மார்க்குள்ளே இருக்கவங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மற்றவங்க வந்து இவங்களை பற்றி திங்க் பண்ணுறது எப்படி திங்க் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து ரொம்ப வரி பண்ணுற பர்சன், ரொம்ப தனிமையை தான் அவங்க விரும்புவாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து உங்களை பார்த்து மற்றவங்க நீங்கள் நடந்துக்கிற முறை, அதாவது நான் இந்த குவஸ்டின்ஸ்லாம் கேட்கும் போதே சொல்லியிருந்தேன் இந்த பாடி லாங்குவேஜ் அப்படிங்கிற விஷயம். ஸோ அந்த பாடி லாங்குவேஜ், உங்களோட பாடி லாங்குவேஜ் பார்த்து நீங்கள் வந்து ரொம்ப தனிமையாக தான் விரும்புவீங்க அப்படின்னு நிறைய பேர் நினைப்பாங்க, ஆனால் நீங்கள் மனசுக்குள்ளே வந்து கூட்டமாக இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் விரும்புவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் உங்களை நிறைய பேர் தனிமைப்படுத்தியே வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இந்த 21 மார்க் கம்மியாக இருக்கிறவங்கள. அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 21 மார்க் இருக்கிறவங்களுக்கு, 21 கம்மியாக இருக்கிறவங்களுக்கு நீங்கள் வந்து உங்களோட வாய்ஸ் வந்து வெளியவே அதிகமாக சொல்ல மாட்டீங்க. உங்களோட பெரிய தப்பு என்ன அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து உங்களுக்குள்ளே ஒரு விஷயம் கரெக்டாக தான் இருக்கும், அந்த விஷயத்தை நீங்கள் சொல்லாமல் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திரும்ப திரும்ப உங்களுக்குள்ளேயே போட்டு வச்சுக்குவீங்க. அதாவது நீங்களே, அதாவது உங்களுக்குள்ளே இருந்தால் அந்த விஷயம் எப்படின்னு தெரியும், நீங்கள் வந்து வெளியே சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி ஆன்சர் இருக்குது, அது எனக்குள்ளே இருக்கட்டும், அதெல்லாம் யாருக்கும் தெரிய வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிற ஒருத்தங்க வந்து இந்த 21 மார்க் கம்மியாக இருக்கிறவங்க. ஸோ இந்த மாதிரி கேட்டகரிஸ் பிரித்து வச்சுருக்காங்க. அதாவது இந்த டெஸ்ட்டில் வந்து இத்தனை மார்க் வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து பர்சனாலிட்டி எப்படி அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இது வந்து 100% உண்மையாக இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தனோட பர்சனாலிட்டி ஒருத்தங்க இப்படி தான் இருப்பாங்க. ஒரு மனுஷனை எப்பவுமே யாருனாலுமே ஜட்ஜே பண்ண முடியாது, ஒரு ஹியூமன் பிரெயினை யாருனாலுமே ஜட்ஜ் பண்ண முடியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வரைக்கும் எந்த கம்ப்யூட்டர்னாலையும் ஹியூமன் பிரெயின் இப்படி தான் திங்க் பண்ணும் அப்படின்னு எந்த கம்ப்யூட்டர்னாலையும் சொல்ல முடியல, எந்த மனுஷனாலையும் சொல்ல முடியல. ஏன்னா ஹியூமன் பிரெயின் அந்தளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு விஷயம். ஸோ நம்ம இப்போ பார்த்ததெல்லாம் வந்து ஒரு பேசிக்கான விஷயங்கள், அதாவது ஒரு கம்பெனி வந்து டெஸ்ட் வச்சு ஒருத்தங்களை வேலைக்கு எடுக்கிறாங்க அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் பார்த்து தான் எடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கேம் பற்றி சொல்லணும் அப்படிங்கிற வீடியோ, அதாவது இந்த பர்சனாலிட்டி டெஸ்ட் அப்படிங்கிற ஒரு கேம் இருக்குது. ஸோ அந்த கேம் வந்து கொஞ்சம் ஃபன்னாக இருக்கிற மாதிரி ஒரு கேம், இருந்தாலுமே நம்ம பர்சனாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை பற்றி தெரிஞ்சிக்கலாம் அப்படிங்கிறக்கா தான். அண்ட் இந்த மாதிரி ஏதாச்சும் டெஸ்ட் ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னாலும் அதை கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதை பற்றியும் நம்ம லேட்டர் வீடியோஸில் பண்ணலாம். அண்ட் இல்லாட்டி வேறு ஏதாச்சும் டாபிக் பேசணும், ஸோ சயின்ஸ் ரிலேட்டடாக இல்லை ஏதாச்சும் ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் அந்த மாதிரி டாபிக் அப்படின்னாலும் அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் இந்த விஷயம் யாராச்சும் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, அந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களும் பார்த்துக்கிட்டோம். நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.